என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? வணக்கம் கைஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா சும்மா வேற லெவலில் பல அப்டேட்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்கும் உடனே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் தரும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த ஈவெண்ட்லாம் வெறும் 1000 டைமெண்ட் 2000 டைமெண்ட் பிடுங்குற ஈவெண்ட், ஆனால் இனி வரப்போகிற ஈவெண்ட் சும்மா சொத்தே பிடுங்குற ஈவெண்ட் வாக்கே தான் வரப்போகுது. அப்படி என்ன ஈவெண்ட் அப்படின்னு கேட்டால் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோ லிங்க் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்குறேன், மறக்காம அந்த வீடியோ வந்து செக் பண்ணி வந்துங்க. இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சேனல் புதுசாக இருக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுக்கோங்க. அப்படி வீடியோ லைக் போட்டு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம வந்து என்ன ஸ்டேட் அப்டேட் குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயமா நல்ல செய்தி சொல்கிறேன், காலையில் எந்திரிச்சோட இப்படி ஒரு நல்ல செய்தி 4 விஷயம் வந்தால் விளங்குன மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். ஸோ தீபாவளி கேலண்டர் அப்படிமா சொல்லியிருப்பாங்க, நான் இன்னொன்னே சொல்லிக்கிறேன். இது வந்து என்ன இன்னும் ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ண முடியல, இதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அது கூட நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்குலாம் டேட்ஸ்லாம் வந்துருச்சு, அதையும் பார்த்தீங்கன்னா மெயினாக வச்சிருக்கேன், அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பின்னா தீபாவளி கேலண்டர் பார்த்தீங்கன்னா 2 கன்று, ஷார்ட் ரேஞ்ச் கொண்டு லாங் ரேஞ்ச் கொண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ பொறுமை, இதுவே நல்லா தான் கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. ஸோ அதுக்கப்புறம் என்ன இந்த ஸ்குவிட் கேம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாட்ச் டிவி ஷோ, அது எதுன்னு அப்படியே பாப்புலராக இருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சில நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும், அது ஃபேக் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து என்ன என்ன வந்து கன்ஃபார்ம் இல்லை, ஒருவேளை ஃபியூச்சரில் தான் வாய்ப்பு இருக்குது, ஆனால் அது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஃபேக் ஓகேவா. ஸோ அதோட கான்ஃபிக் ஃபெல்லாம் யூஸ் பண்ணி பரப்பிக்கிட்டு இருக்காங்க, பார்த்துருக்கோங்க ஃபேக் நியூஸு. அது மட்டும் இல்லாமல்னா இந்த குரங்கு மண்டையை இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஒரு குரங்கு மண்டையெல்லாம் என்னடா இதுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படிங்கன்னா, ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோப்ரா MP40 அப்படின்ற ஒன்று பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. எந்த சிறுவன் நான் சொல்லாமல் நீங்கள் ஒரு சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் பண்ணால் தெரியாதவங்க நான் சொல்கிறேன், ஒரு சில முக்கியமான டேட்ஸ்லாம் சொல்லியிருந்தா அதெல்லாம் பின்னாடி இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். அது கூட பண்ணால் நமக்கு வந்து பண்ணால் விசித்திரமாக தான் இருப்பாயின்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு விசித்திரமாக இருப்பாங்கன்னு சத்தியமாக நானே எதிர்பார்க்கல. வெப்பியோண்டு நான் சரி பேர் தெரியாமல் டைப்பிங்கில் மிஸ்டேக்குன்னு நினச்சேன், அப்புறம் பார்த்தா உண்மையிலே வெப்பியோண்டு ஓட்டு வச்சுருக்காங்க. இது வரைக்கும் நான் இப்படி பார்த்தது இல்லை, இன்குப்டா இருக்காசியுமே வெப்பியோண்டு ஓட்டு வச்சுருக்கேன், ஒரே கிறுக்கு பிள்ளைங்க இவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அடுத்த முக்கியமான விஷயம், ஸோ நிறைய பேர் கேட்டது ஹாலோவின் பற்றியான அப்டேட், அதை பற்றி நான் சின்னதாக சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த வாட்டி ஹாலோவினை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சில எதுவும் அப்டேட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சொல்லாமல் இருப்பாங்க, ஆனால் சிங்கப்பூர் இந்த மாதிரி சர்வர்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க. நமக்கு மட்டும் ஏன் சொல்ல, நமக்கு ஏதாச்சும் ஒரு கன்ஸ்கின் அப்படியே சர்ப்ரைஸாக வருதாங்க என்ன, கன்ஸ்கின் வருது ஆனால் சர்ப்ரைஸ்லாம் இல்லை, முன்னாடி லீக் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு கன்ஸ்கின் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு தாம்சங் கன்ஸ்கின், இது வந்து முன்னா ஹாலோவின் அப்படிமா பார்த்தீங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. இது கூட இன்னொரு கன்ஸ்கின் இருக்குது, அது வந்து முன்னா லெஜெண்டி கிடையாது, சும்மா தீம் கன்ஸ்கின், பேருக்கு உப்பு குச்சப்பானா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லோட்டோ ஸ்கின் கன்ஸ்கின் தான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ பார்க்கே இவ்வளோ பெருசாக இருக்கே என்ன கார்டன் கேட்டிங்கன்னா காடு கன்று தான். ஸோ இந்த ஒரு 2 கன்ஸ்கின் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன பெரிய ஹாலோவினில் சொல்லியிருக்காங்க. ஹாலோவினுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொண்டாந்துருவாங்க, ஹாலோவின் தீபாவளி என்ன ஒன்று தான் சேர்ந்து வருது. ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி அந்த சிங்கப்பூர் சதுக்கெல்லாம் என்ன ஹாலோவின் அப்டேட் வந்து கேலண்டர் சொல்லிட்டாங்க, இதை பற்றி நான் நேரத்தை சொல்லிட்டேன். ஸோ இருந்தாலும் பார்க்கறவங்க பார்த்துக்கோங்க, அந்த ஒரு கேலண்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பண்டல்ஸாக இருக்கு, அந்த கருப்பை பண்டெல்லாம் அதெல்லாம் இருக்கு. அந்த பண்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ வரக்க அக்டோபர் மந்த்னாங்க, தீபாவளின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாலோவினுக்கு போயிட்டால் சைடு கேப்பில் கொண்டாடி விட்டுருவாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் பேட் ஸ்கின் காட்டினேன், பேட் ஸ்கின் காட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன திசையை சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியாமல் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு எப்படி கிரிக்கெட் கஸ்டின் கொடுத்தாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவங்களோட இதில் பார்த்தீங்கன்னா ஜெர்சி வந்து பாகிஸ்தான் கொடுத்துருக்காங்க, அதுக்குன்னு தனியாக ஒரு பேட் வர நமக்கு எப்படி ஒரு பேட் ஸ்கின்னு ஜெர்சி கொடுத்தாங்க கிரிக்கெட் பேட்டு, அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு பேட் ஓகேவா. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது எல்லா சிறுக்கும் வரும்னு சொல்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டேட்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இருந்தால் வந்து எவல்யூஷன் ஏகே பயவுல எப்படா வருவேன், இந்தியா ஃபிஷியல் ஃப்ரீஃபயர் சொல்லிட்டாங்க, அந்த டேட்டை மென்ஷன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சைடு கேப்பில் அவே ஒரு பிஸ்னஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க, 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாங்க வந்து ரூம் மேட்சில் காட்டி ஷேர் பண்ணுங்கள் ஜெயிச்சுட்டு போங்க அப்படிமாதிரி பிஸ்னஸ் போட்டுருப்பாங்க. அது ஒரு சில இது தான் கிடைக்கும், எல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்காம போகும், தேவையில்லாமல் அதில் போய் வேஸ்ட் பண்ண வேணாம் டைமை. ஸோ அடுத்து வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எவல்யூஷன் ஏகே எப்போ வரும், இது வந்து பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி வந்துச்சு அப்படின்னா 1 வருஷத்தை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுது, 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா. இது சொல்லிட்டாங்க. அடுத்து கோப்ரா இன்ஃபாக்ட் எப்போ வரும், ஏன்னா ஒரு சில சர்வர்கள்லாம் என்ன இது வந்து வந்திருக்கும், நமக்கு வரக்கு முன்னாடி ஒரு சில சர்வர்கள்லாம் என்ன இது வந்து ஃபேடவில் ரிட்டர்ன் வந்துருச்சு. சிங்கப்பூர் சர்வர் பார்த்தீங்கன்னா OB29 பேட்ச் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோப்ரா இன்ஃபாக்ட் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, அவங்களுக்கு என்ன திரும்ப வராது ஓயாமல் எதிர்பார்க்காதீங்க ஓகேவா. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்வர் இப்போ ரீசெண்டாக OB30 பேட்ச் அப்படியில் வந்த எந்த சர்வர் அப்படிங்கன்னா மேனா சர்வர் தான். நான் கூட ஸ்டார்டிங்கில் கண்ணில் குரங்குபட்டலுக்கு மேலே என்னமோ ஒரு கோப்ரா இன்ஃபாக்ட் எழுதியிருக்கேன், அந்த சர்வர் தான் மேனா சர்வர் ஓகேவா. ஸோ அவங்க லாங்குவேஜில் அஃபீஷியல் ஃப்ரீஃபயர் தரப்பில் வந்து அவங்களுக்கு போட்டிருப்பாங்க கோப்ரா இன்ஃபாக்ட் ரிட்டர்ன் அப்படின்னு. இது பார்த்தா இன்னொரு கண்ணு, அது என்ன கண்ணு அப்படிங்கன்னா ஸ்கேர். ஸோ ஸ்கேரையும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. OB30 பேட்ச் அப்படின்ல இந்த வாட்டி 2 கன்று, அதாவது இந்த கோப்ரா இன்ஃபாக்ட் அப்புறம் அந்த ஸ்கேருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு ஏகே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா அது வந்து அஃபிஷியல் ஃப்ரீஃபயர் தரப்புன்னு நமக்கு சொல்லிட்டாங்க, அது கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு. இந்த
ரெண்டு கன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படா வரும் அப்படின்னா டிசம்பர் மந்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்று வரும் அப்படின்னு இருக்காங்க. டிசம்பர் மந்த்தா அப்போ கோப்ரா எஃபெக்ட் டிசம்பர் மந்த் போயிருமாங்கன்னா டிசம்பர் மந்த்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம். ஸோ நான் எனக்கு தெரிஞ்சு நவம்பர் எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோப்ரா எஃபெக்ட் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அது கூட இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இந்த ஓபி 30 பொறுத்த வரைக்கும் ஸோ எக்கச்சக்கமான பண்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் வெறும் ஃபீமேல் பண்டில்ஸ் மட்டும் தான் காட்டேன், ஏன்னா இதுக்கு தனித்தனியாக ஜோடி ஜோடியாக மேல் பண்டில்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் காட்டி நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஸோ மேல் பண்டில் பார்த்தீங்கன்னா காட்டி விட்டுறோம், ஃபீமேல் பண்டில் பார்த்தீங்கன்னா காட்டி விட்டுறேன். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன், இந்த ஓபி 31 பேட்ச் அப்டேட் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அதோட டேட் அப்ராக்சிமேட் டேட் பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி ஒரு நாள் காட்டியிருப்பேன் உங்களுக்கு நியூஸ் பேக்ஸில் இருந்து வந்துருச்சு அப்படின்னு. 1 மந்த் 31 டேஸ் என்ன வந்துச்சு, ஸோ அதை டீலில் விட்டுருங்க. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஓபி 31 பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் பண்டில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதில் வந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டில் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது வந்து போட்டோ கண்ணே பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேல் பண்டில். ஸோ அது என்ன பித்தளை டமன் டயல் அப்படின்னா, ஸோ பித்தளை டமன்ல பேரை பார்த்து அவங்க வந்து மேல் பண்டில் நினைச்சாங்க உங்களுக்கு. ஸோ ஃபீமேல் பண்டில் தான் என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு எவல்யூஷன் பண்டில் என்னமோ ஃபீமேல் பண்டில் இருக்குது அப்படின் மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்த பேட்ச் அப்டேட் லீக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கூடிய சீமே வந்துகிட்டு இருக்கு, நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்படி பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் பார்த்தீங்கன்னா வந்துடும் ஃபீமேல் பண்டில்ஸ்லாம் ஓபி 30 பேட்ச் அப்டேட் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன நான் வந்து சொல்லியிருப்பேன், மேஜிக் பண்டில் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வேறு லெவலில் செய்வாங்க. நான் வந்து சொன்னேன் ஃப்ரீ மேஜிக் குப்லாம் கொடுப்பாங்க, அதான் கொடுத்துட்டாங்க, கேலண்டரில் ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பேன் ஃப்ரீ மேஜிக் கியூப் அப்படின்னு போட்டுப்பாங்க. அதை பார்த்து எனக்குலாம் அப்படியே சந்தோஷமாக இருந்துச்சு ரைட். அதையும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கான இடத்துல போய் பார்த்தா ஒரு பண்டில் உருப்படியாக இருக்காது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த வாட்டி பண்ணால் வேறு லெவல் பல பண்டில்ஸ்லாம் வரப்போகுது, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சேனல் வீடியோ போட்டாச்சு, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அது கூட நமக்கு வரக்கூடிய வேறு லெவலான ஃபிஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓசி ரிவார்ட்ஸ், ஓசி ரிவார்ட்ஸ் தான் பல பேர் வெயிட்டிங்கில் இருப்பீங்க, அதுவெல்லாம் என்னோட ரகம், நான்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக வெயிட்டிங்கில் இருப்பேன். ஸோ இந்த ஒரு ஓசி ரிவார்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்க்ளூசிவாக நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம் மிஸ் பண்ணிட்ட மறட்டு அப்படின்னா மறக்காமல் போய் நேற்று போட்ட வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் அதெல்லாம் இருக்குது. அது கூட என்ன நான் வந்து சொல்லியிருப்பேன், இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் கவலையே படுத்தவில்ல, டைமண்ட் இருந்தால் போதும், நீ வாட்டிக்கு எடுத்துகிட்டு அலர்ட் பாஸ் இருக்கணும் போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எஸ் இந்த வாட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்கச்சக்க மணி வந்து ஹாலோவீன் மந்த் எண்ட்லாம் வருது, நவம்பர் பார்த்தீங்கன்னா தீபாவளி வருதா, அது வேறு மந்த் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வேணா செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க, அதனால் கண்டிப்பாக அந்த வாட்டி பண்ணால் ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் இருக்குது, நிறைய சொல்லுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அதில் எலர்ட் பாஸ் வந்துச்சாங்கன்னா இத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் எவனுக்கு கூட எலர்ட் பாஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற வாங்க, வெள்ளாண்டத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டனால எலர்ட் பாஸ் கிடையாது. நமக்கு பொறுத்த வரைக்கும் என்ன வரப்போகுது அப்படின்னு எக்ஸ்பிளை ஒரு வீடியோ வந்து போடுவோம், மறக்காம செக் பண்ணிக்கோ. அது கூட இப்போ என்ன நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிப்பேன் பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு இந்த வேற லெவலான ஒரு ஈவெண்ட் சொத்தே அழிச்சிருவாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் என்ன இந்த ஈவெண்ட்டுக்காண்டி பல பேர் வெயிட்டிங்கில் இருப்பீங்களா, ஸோ அவங்களுக்காண்டி என்ன அந்த ஒரு ஈவெண்ட்டோட எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் என்ன போட்டாச்சு, அந்த வீடியோ லிங்கை பண்ண கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காம அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அது கூட என்ன என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ முக்கியமான அப்டேட்ஸ் அண்ட் ரீடிங் கோர்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராமில் ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணுவோம், ஸோ மறக்காம இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா முக்கியமான அப்டேட்ஸ் அண்ட் ரீடிங் கோர்ஸ் எல்லாத்தினா உடனே கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட்ஸ் தேவை நினச்சிக்கலாம், மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போகிற அப்டேட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எக்ஸ்பிளை வீடியோ வந்து போகிறேன், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க யாராக இருந்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆள் வச்சுக்கோங்க, அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும் அதுக்கு ஆள் போடுங்க ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் தான் சீனான வீடியோ, டேக் கேர், பை கைஸ். Oh, 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 oh